உங்களது செல்போன் ரிப்பேரா உடனடி சர்வீஸுக்கு எஸ்எஸ்எல் கேர் கவுண்டம்பாளையம் பஸ் நிலையம் கோவை. மதிப்பு, வருவாய், அங்கீகாரம், இதற்காக ஓர் வேலை வாய்ப்பு. HDFC லைஃப், வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். 9363993636. வணக்கம். தமிழ் கடவுள் முருகனுக்கு விசேஷமான கந்த சஷ்டி விழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர். இந்த விழா 7 நாட்கள் நடைபெறும். இந்த 7 நாட்களில் முக்கிய நிகழ்வுகள் என்றால் அது சூரசம்ஹாரமும் திருக்கல்யாணமும். நேற்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூர் அடுத்துள்ள வடமதுரை விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய விழாவில் நேற்று சூரபத்மனை முருகன் வதம் செய்து மக்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அரோஹரா அரோஹரா என்று கோஷங்களை எழுப்பினர். அதனை அடுத்து இன்று சூரன்களை வதம் செய்து வெற்றி பெற்ற முருகன் வள்ளி தெய்வானையை மனம் முடிக்கும் வைபவம் நடைபெற்றது. இதற்கு அருள்மிகு விருந்தீஸ்வரர் கோவில் அறங்காவலர் PV மணி தலைமை வகித்தார். அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் அம்சவேணி பழனிசாமி, சுவாமிநாதன், விருந்தீஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் சந்திரமதி, குருடம்பாளி ஊராட்சி தலைவர் TRavi, மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக், யூகாஸ் முன்னாள் துணைத் தலைவர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த திருக்கல்யாண விழாவில் உள்ளூர் மட்டுமன்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மனக்கோலத்தில் அருள் பாலித்த முருகன் வள்ளி தெய்வானையை வழிபட்டனர். திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சூர்யா வெள்ளியங்கிரி, புஷ்பலதா, LMW அசோகன், துளசிமணி, செல்வகுமார், கவிச்சந்திரன், தம்பி பார்த்திபன், ரவிச்சந்திரன், போஸ்ட் ஆபீஸ் சண்முகம், வேலுச்சாமி, வேலுமுருகன், சக்தி கால்வாய், கலா, பேபி, செல்வம், ஜோதிமணி, விவீன், ருத்ரா, ராதா, பிரபு மற்றும் பலர் செய்திருந்தனர். நன்றி.